நம்ம வந்து முதல் வகுப்பு தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், ஞானத்தை புரிந்து கொள்ளுதல் சொல்லி பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது இதுதான் ஞானம்னு சொல்லி உறுதிப்படுத்துறது. இப்போ இந்த உறுதிப்படுத்துறதுங்கிறது மற்ற இதுகளெல்லாம் அதிகமாக இருக்காது. இப்போ நம்ம இதில் வந்து என்னென்னு சொன்னால், ஞானத்தை வந்து எளிமையாக கொடுத்ததுனால உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு அமைப்பு இதில் இருக்குது. நிறைய பேர் வந்து இது உறுதிப்படுத்துறதுல தான் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞானத்தை விட இது 100 மடங்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் உள்ளது. ஏன்னா அது உறுதிப்படுத்த தவறிட்டோம்னு சொன்னால் பழையபடி வாழ்க்கை முழுசும் தேடிக்கிட்டு தான் இருக்கணும். பிறகு அனுபவம் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆனால் உண்மையிலே வந்து ஒரு சின்ன ஒரு சிட்டிக விஷயந்தான், இவ்வளோதான் சொல்லி முடிச்சுக்கிட்டால் முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். அதனால் இது வந்து பார்த்தா நமக்கு விளங்கின மாதிரி இருக்கும், பிறகு விளங்கிட்டு தான் விளங்கலைன்னு சொல்லி நமக்கே டவுட் வந்துடும். அதனால் வந்து ஞானம் எவ்வளோ முக்கியமோ அதோட 100 மடங்கு அதிகமான முக்கியம் வந்து இந்த கன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம ஞானம்னா என்னன்னு பார்த்தோம், முக்தி லிபரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம மனசு வந்து ஃப்ரீயாக இயங்கிக்கிட்டே இருக்குது, ஒரு 6 மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அதுதான் அதனுடைய இயற்கை, அதை நம்ம அடைய வேண்டியது எல்லாமே இல்லை. முக்தி வந்து நம்ம அடைய வேண்டிய ஒன்றும் இல்லை, இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து முக்தி தான். ஆனால் அது நம்ம அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே இந்த நிலை இருக்குது, முக்தி நிலையில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், அதை நமக்கு விருப்பப்பட்டு அதை வளைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுறோம். இது எனக்கு பிடிச்சிருக்குங்கிறோம், இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறோம். சொல்லும்போது அந்த முக்தியை வந்து வாழ்க்கை முழுசும் புறக்கணிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஞானம் வந்தால் மட்டும்தான் நம்ம மனசை இயற்கைக்கு விடுறோம், அந்த முக்தியை வந்து அனுமதிக்கிறோம். அப்போ அந்த ஞானம் வந்து நம்ம செய்ய வேண்டிய பணி ஞானத்தோடு முடிஞ்சு போயிடுது. லிபரேஷன் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது இயற்கையாக இருக்குது. அப்போ நாம் வந்து புரிஞ்சுக்கிடணும், இங்கே ஒன்றும் இல்லை, வேலையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அப்படி புரியாத வரைக்கும் நாம் எதையோ ஒன்று பண்ணி இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லைன்னு சொல்லி பிடிச்சு வைக்கிறதும் இழுத்து வைக்கிறதும் விளரட்டி விடுறதும்ங்கிற மாதிரி நமக்கு நாமளே டார்ச்சரெலாம் இறங்கிடுறோம். அதனால் நம்ம வந்து இவ்வளோதான்னு சொல்லி முடிச்சுக்கிடணும்.